வணக்கம் நண்பர்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீரோ தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இபியில் நடக்கிற ஒரு புதிய மாற்றத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. என்ன அப்படி ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருடமாக வந்து கடந்த 10 வருடங்களாக டிஎன்இபியில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய ஊழல்கள் பண்ணியிருக்காங்க, பராமரிப்பு பணிகள் எதுவுமே ஒழுங்காக நடக்கலை, மின் நுகர்வோர்களுக்கு வந்து நிறைய பற்றாக்குறை இருக்குது அப்படின்ற நிறைய கருத்துக்கள் வந்து வெளிப்படையாக வந்து தெரிய ஆரம்பிச்சது. இந்த புதிய அரசு தலைமை ஏற்றதுக்கப்புறமா ஒவ்வொரு துறையிலையும் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு சீரமைப்பு பணிகள் வந்து நடைபெற்று தான் இருக்குது. இப்போ டிஎன்இபிலையும் அதே மாதிரி நடக்கணும் அப்படின்றதுக்காக இன்று முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த மின் நுகர்வோர் தகவல் மையம் ஒன்று வந்து திறந்து வச்சுருக்கார். ஸோ இதில் 24/7 வந்து எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, கஸ்டமர் கேர் மாதிரி. நீங்கள் உங்கள் டவுட்ஸை எல்லாமே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்கள் ரீடிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து எப்போ நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க, எப்படி வந்து நீங்கள் லைன் வாங்கணும், அந்த குறையாக இருக்கட்டும், இபி சம்மந்தமாக என்ன உங்களுக்கு குறைபாடு இருந்தாலும் அவங்க ஒரு 24/7 ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி அங்கே எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இந்த இன்ஃபர்மேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான பணிகள் வந்து இன்றைக்கி நடந்துச்சு. இன்றைக்கி அதுக்கான திறப்பு விழா பண்ணி வச்சுருக்காரு நமது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அவரே வந்து இன்றைக்கி இந்த பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், மின்னகம் மின் நுகர்வோர் சேவை மையம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் யார் யாரெல்லாம் கூட இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் இருக்கார், நம்ம தயாநிதி மாறன் இருக்காங்க, மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கார், ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லோரும் வந்து இந்த சிஸ்டமை ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்னையிலிருந்து இது வந்து செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மின் பகிர்மானம் சம்பந்தமாக உங்களுக்கு எந்த மாதிரி தகவல்கள் வேண்டும் என்றாலும், உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து பவர் கட் இருக்குது, ஃபார் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, இல்லை பவர் கட் வந்து ரெகுலராக ஆகிட்டுருக்கு, இல்லை உங்களுக்கு இபியில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில் அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க பீஸ் கட்டையை பிடுங்கிட்டு போயிட்டாங்க, இல்லை அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து உங்கள்கிட்ட ரெகுலராக பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி எந்த விதமான கோரிக்கைகள் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம். ஸோ தகவல் தெரிவிக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மின்சாரத்துறை அமைச்சர் பார்வைக்கு கொண்டு போகப்படும். அப்படி கொண்டு போகிறப்ப யார் தவறு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான தண்டனை வந்து கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. மக்களோட குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு மையம் தான் இந்த மின்சார தகவல் மையம் மின்னகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தான் இன்றைக்கி கோலாகலமாக இன்றைக்கி திறந்து வச்சுருக்காங்க, மக்களோட பயன்பாட்டுக்கு இணையிலிருந்தே வந்திருக்கு. 24/7 வந்து இங்கே இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் மக்களோட டவுட்ஸ் எல்லாமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதில் இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது 24/7 ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மட்டும் இந்த டிஎன்இபியில் இருக்க நிறைய ப்ராப்ளமை இவங்க இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் 10 வருஷமாக சரியாக பராமரிப்பு பணி கூட பண்ணலை அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதுபோக இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் பிரச்சனை, கேங்மேன் பிரச்சனை, இந்த மாதிரி டிஎன்இபியில் உள்ளுக்குள்ளாரையே இருக்க போஸ்டிங்ஸ் வந்து ஹையர் போஸ்டிங்ஸ் போடுறதுல பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை வந்து இந்த லாஸ்ட் 10 இயர்ஸாக யாரும் எதுவும் பண்ணலை அப்படின்ற விஷயத்தையும் வந்து இங்கே முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இபி கேங்மேன் நண்பர்கள் இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த பிரச்சனை எல்லாத்திலையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படி ஷேர் பண்ணுறப்ப கேங்மேன் நண்பர்களோட பிரச்சனையும் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. நான் பின்னாடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் செய்தியாளர்கள் வந்து கேட்டிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட, கேங்மேன் நண்பர்களுக்கான இஷ்யூ வந்து நீங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் அனுப்பிச்சிருக்காரு, அதை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். இங்கே அந்த பிரச்சனையும் மட்டும் இல்லாமல் டிஎன்இபியில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையுமே இன்றைக்கி முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போயிருக்காங்க. இது வந்து கடந்த வாரம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கேங்மேன் நண்பர்கள் குழு வந்து 65,000 பணத்தை கொடுத்து இந்த மாதிரி கருணாநிதிக்காக நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லிட்டு கேங்மேன் நண்பர்களோட இஷ்யூ வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரை தந்தையிட்ட வந்து முன்வைச்சிருக்கார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம், நம்பலாம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி டிஎன்இபிக்காக தனியாக ஒரு இது ஆரம்பிச்சிருக்கப்ப இதையும் அவங்க கன்சிடர் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இவங்க எப்படி இவங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இதுக்கான இனாகரேஷன் நடந்துச்சு, அதை நம்ம சீஃப் மினிஸ்டர் தான் திறந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்க இதுக்கு திறப்பு விழா செய்து முடித்த கையோட 24/7
24x7 சேவை மையத்தை இன்றைக்கி தொடர்ந்து வச்சுருக்காங்க. தொடங்கியது இல்லாமல் அதுக்கு என்னென்ன எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நம்ம தொடர்பு கொள்கிறப்ப இதுக்கான நமக்கான பிரச்சனையை வந்து தக்க சன்மானம் தக்க தீர்மானம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 9498794987. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறப்ப மின் நுகர்வோர் சேவை மையம் சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கான என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, இதில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லி உங்கள் பிரச்சனையை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இது 24x7 தான் ஒர்க் ஆக போது, கஸ்டமர் கேர் சர்வீஸ் மாதிரி தான். ஸோ அதனால் நம்ம வந்து நம்பி இதில் வந்து சொல்லலாம், உங்களுக்கான குறைகள் வந்து தீர்க்கப்படும் அப்படின்னு நம்பலாம். இப்போ நம்ம அடுத்ததான் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் செந்தில் பாலாஜி அவர்களை கேங்மேன் நண்பர்கள் இஷ்யூ பற்றி கேட்குறாங்க. ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். எடுப்பதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் இது முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கின இந்த திட்டம் இது மின்னகம். முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பேற்று 1 மாதம்தான் முடிஞ்சிருக்கு. சட்டத்தில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு முறையான பதில் வரும். சட்டமன்றத்தில் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அந்த இதுக்கு முன்னே கொடுத்த புகார்களுக்கு முகாந்திரங்கள் இருக்கா, அது தொடர்பான தரவுகள் எதாவது கிடைச்சிருக்கா? அதுதான் சட்டமன்றத்தில் சொல்கிறேன்னு சொல்கிறேன். சட்டமன்றம் வரப்போகுது, சட்டமன்றத்தில் அது குறித்த கேள்விகளுக்கு பதில் வரும். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பில் செய்தியாளர்கள் கேங்மேன் நண்பர்களுக்கான 5536 போஸ்டிங் பற்றின கோரிக்கை மனு உங்களுக்கு வந்துச்சான்னு கேட்டாங்க. அதுபோக இதுக்கு முன்னாடி இருக்க அந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் பற்றின அந்த கோரிக்கை மனுலாம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா தொழிற்சங்கங்கள் வந்து நிறையா கோரிக்கை மனு வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, நம்ம பொறுப்பேற்று 1 மாதம்தான் முடிந்திருக்கு, சட்டசபை கூட்டம் நடைபெற இருக்கிறது, சட்டசபை கூட்டத்தில் கண்டிப்பாக இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை என்ன பேசுவீங்க அப்படின்னு செய்தியாளர்களை சந்திப்பில் கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தான் நாங்கள் சொல்கிறோம், இதை வந்து சட்டசபையில் நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க வந்து கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சட்டசபையில் பேச போகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்றப்ப கண்டிப்பாக அந்த 5336 கேங்மேன் நண்பர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்வாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை. அதே போக கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கான பணி நிரந்தர ஆணையும் வந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு மாற்றுக்கருத்து இல்லை அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவர் சொன்ன விஷயமே அதுதான், இது எல்லாமே எங்களுக்கு தெரியும், எல்லாமே எங்கள் பார்வைக்கு வந்திருக்கு, முதலமைச்சர்கிட்ட நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறத சட்டசபையில் நாங்கள் சொல்கிறோம், சட்டசபை கூட்டம் நடக்க போகுது, சட்டசபையில் சொல்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆக கூடிய விரைவில் கேங்மேன் நண்பர்களுக்கும் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ்க்குமான ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்கலாம். சட்டசபை கூட்டம் வருகிற வாரங்களில் நடக்க இருக்கிறது. சட்டசபை கூட்டம் நடந்த உடனே நம்ம நியூஸ் பார்த்துட்டே இருப்போம். சட்டசபை கூட்டம் நடக்கிறப்ப அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதையும் நோட் பண்ணலாம். அதில் நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இது போல் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நண்பன் தமிழ்ச்செல்வன் அவர் சேனலையும் பாருங்கள்.